உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த குழந்தையின்மைக்கு மெயினான காரணம் ஆன்மீக ரீதியாக என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம உடம்புல பஞ்சாசரம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான உள் உறுப்புகளுடைய இயக்கங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த நமசிவாய பஞ்சாசர மந்திரம் சொல்லணும். அகார உகாரம்னு 2 இருக்குது. 8 இடத்தையும் இணைக்கக்கூடியது வந்து அகாரம்னும், 2 எழுத்து மந்திரம்னு உகாரம்னு. காலம் மாற்றம்னால தான் வந்து குழந்தை பேர் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பழக்க வழக்கங்களால தான் அச்ச நாணம் மடம்னு சொல்றாங்களா, இந்த பெண்களுக்கு உள்ள இயற்கையான சுபாவத்தை மாத்திருது. வீட்டு சூழல் அப்படின்றது வந்து ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக நீங்க பாக்குறீங்க? அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு தேவையானதை சொல்லுவேன். கிரகங்களின் பெயரை சொல்லி அவங்கள அதுலேருந்து கட்டுப்படுத்துறோம். நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் ஆன்மீக ரீதியா பதில் சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு 5 தலைமுறைகளாக 50 ஆண்டு அனுபவம் உடைய சித்த யோகி பேரம்பலவாணன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம். இப்போ நம்ம வந்து நிறைய தலைப்புகளில் பேசியிருக்கோங்க ஐயா. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புனா இது. நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை பெருசாக நம்புறதுக்கு காரணமே வந்து இந்த குழந்தை வரம் அப்படின்ற ஒரு விஷயம். குழந்தை வரம் கண்டிப்பாக கடவுள் எனக்கு கொடுப்பாரு, இன்னும் நான் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, கடவுள் நிறைய நம்பிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை வரம் அப்படின்றது கிடைக்கல அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த குழந்தையின்மைக்கு மெயினான காரணம் ஆன்மீக ரீதியாக என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆன்மீகம் என்பதோடய அடிப்படை என்னன்னு கேட்டால், நம்ம உடம்புல பஞ்சாசரம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான உள் உறுப்புகளுடைய இயக்கங்கள் இருக்குது. ந ம சி வ ய 5. இதை 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லுவாங்க. இந்த 5 எழுத்து மந்திரத்தில் ஒவ்வொரு உடற்கூறையும் அந்த 5 எழுத்தையும் உச்சரிக்க உச்சரிக்க அதையே செயல்பாட்டுக்கு கொண்டு வருது. இது எல்லாம் அகத்தின் அழகு முகத்தில் காட்டுது. இந்த 5 புலன்கள் மூலமாகவே இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குழந்தை இன்மைன்னும் போது இந்த ஒரு இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, படிப்பு. எப்படிப்பட்ட படிப்புன்னா, அந்த காலத்தில் வந்து அம்மா சொல்லி கொடுப்பாங்க, பாட்டி சொல்லி கொடுப்பாங்க, டியூஷன் படிப்பு, அடுத்தது வந்து ஸ்கூல் படிப்பு, அடுத்தது மனப்பாட பகுதி, அடுத்து 24 மணி நேரம் போட்டு நெட்டில் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாமே சுயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ சுய அனுபவம்ன்றது தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்கறதும், அத்தை மாமா சொல்லி கொடுக்கறதும், அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறதும், அவங்கவுங்க உணர்வுகளை புரிஞ்சு புரிஞ்சு, மாமா வராங்க வணக்கம் ஆனால் சொல்லிவிட்டு உட்காரதும், என்ன அவள் படிச்சிட்ருக்கா டிஸ்டர்ப் பண்ணாத அன்னு இது சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இந்த நுட்பங்கள் தான் அறிவாக பேரறிவாக மனதுக்குள்ளே சிந்தித்து செயல்பாட்டுக்கு வரும்போது, இந்த குழந்தை இன்மைன்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா என்னதனால் வருதுன்னா, உணர்வு இல்லையே. நீ உணர்வுன்னா என்னன்னு தெரியலன்னும் போது உணர்ச்சி எப்படி செயல்படும்? உணர்வு என்பது பெரியவங்க சின்னவங்க வாங்க போங்க உட்காருங்க ஆன்றதுனா, 100 மார்க் எடுத்திருக்கியா வெரி குட், எந்த ஸ்கூலில் படிக்கிற 3 லட்சம் செலவு பண்ணியா வெரி குட், இந்த வெரி குட் வெரி குட்னா அந்த பெருமைப்படுத்தி பெருமைனா எங்கே இருக்க, லண்டனில் இருக்கா, வெரி குட், ஏன்னா சரி கல்யாணம் ஆச்சா, இல்லை ஏன் இன்னும் பொருத்தம் கிடைக்கல, சரி கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த இருக்கா, இல்லை ஏன் ஆனு கேட்டால், இந்த தட்பவெப்ப நிலையும் அந்த தட்பவெப்ப நிலையும் அனுபவத்தில் செயல்படவில்லை. அப்போது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த நமசிவாய பஞ்சாசர மந்திரம் சொல்லணும். அகார உகாரம்னு 2 இருக்குது. 8 இடத்தையும் இணைக்கக்கூடியது வந்து அகாரம்னும், 2 எழுத்து மந்திரம்னும் உகாரம்னு. இது உச்சந்தலையில் நம்ம ஒரு எழுதும்போது ஊனா போட்டு தான் எழுந்திருப்போம் எழுதுவோம், அது உச்சந்தலையில். ஆகமத்தில் நமசிவாயன்ற பஞ்சாசர மந்திரம் 7 எழுத்து மந்திரமாக ஆயிடுச்சா? இந்த 7 எழுத்து மந்திரம் போது 21,600 சுவாசம் நீ சுவாசிக்கணும்.
அந்த 21,600 சுவாசமும் இந்த பருவநிலைக்கு தகுந்த மாதிரி சுவாசிக்கிறியா இல்லை ஏசிக்குள்ளேயே உட்காந்துட்டு சுவாசிக்கிறியா? நடக்கணும். நம்ம அந்த குளிக்கிறது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி குளிக்கணும். சாப்பாடு வந்து கை விரல்களால் எடுத்து சாப்பிடணும். அந்த ருசி பார்த்து செய்யணும். இந்த அறுசுவை உணவு, அந்த உட்கார்ந்து சாப்பிடும் முறை, இதெல்லாம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டாங்க. காலம் மாறல, காலத்தை இவங்க மாற்றிக்கிட்டாங்க. இந்த காலம் மாற்றம்னால தான் வந்து குழந்தை பேர் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுதான் அதுக்கு முக்கிய காரணம். ஏன்னு கேட்டா இந்த பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, இந்த பழக்க வழக்கங்களால தான் அச்ச நாணம் மடம்னு சொல்றாங்களா, இந்த பெண்களுக்கு உள்ள இயற்கையான சுபாவத்தையே மாத்திடுது. ஸ்பூனை போட்டு சாப்பிடுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா வானா பிடிக்கல ஆண்டுவாங்க, எனக்கு இதுதான் தேவைன்னுவாங்க, அதுதான் தேவைங்க, இது இந்த வயசில் சாப்பிடணும், இந்த வயசில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல, ஏதாவது சொன்னால் கோச்சிக்கு வா, அவள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்படி அந்த பிள்ளைக்கு அதிக சலுகைகள் கொடுத்து இவங்க மூதாதையர்கள் தன்னுடைய பழக்க வழக்கத்துலேருந்து அந்த குழந்தையை ஒதுக்கிறாங்க, இந்த குழந்தை இவங்களை ஒதுக்கிடுது. அப்போ வந்து குழந்தை பிறப்புக்கு முக்கிய காரணம் சகசிரார சக்கரத்திலிருந்து அண்ட சராசரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிரை வாங்கி அந்த முதுகு தண்டுவடத்தின் வழியாக மூலாதார சக்கரத்துக்கு போய் அங்கே விநாயகர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த சுழிமுனை இருக்குது. அந்த சுழிமுனையில் முருகன் என்று சொல்லக்கூடிய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கிற அந்த முருகனுடைய ஏற்றம் தான், அதுதான் என்ன பண்ணுவா அந்த நாடி குரு நாடின்னு பேர். இந்த குருநாடியும் மூலாதார சக்கரத்தில் விநாயக நாடியும் இரண்டும் இணையும் போது மன சந்தோஷத்தால் கரு உற்பத்தி ஆகுமே தவிர சாப்பாடு நூடுல்ஸ் அது இதுன்னு இவங்க சாப்பிட்றதுனால பழக்க வழக்கத்தை மாற்றி விட்டுடுது. உணர்வுகள் இருக்க இடத்துல உணர்வுகள் இல்லை, உணர்ச்சி இருக்க வேண்டிய நேரத்தில் உணர்ச்சிகள் இல்லை. இது காலத்தால் ஏற்படுற இப்பிழைமா. இது இதை உணர்ந்தால் அதிலேருந்து நம்ம விடுபடலாம். ஐயா, இப்போ வந்து குழந்தையின்மைக்காக வேண்டி நிறைய பரிகாரங்கள் கோயிலெலாம் போகிறாங்க இல்லையா, அது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பரிகாரங்கள் கோவில் அப்படின்னு சுற்றுறதை விட நீங்கள் வந்து மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கோவில் குளங்கள்லாம் நாங்கள் வச்சிருக்கிறதோடைய முறையும் அதோடைய தாத்பரியமும் வேறு. ஆதிகாலத்தில் வந்து குழந்தைகள் வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க. அப்போ இருக்கும்போது அந்த கோவில் குளங்கள் அழைச்சிட்டு போகும்போது அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இயற்கை, அந்த ஸ்தலமே எப்படி இருக்குன்னா அந்த சப்த ரிஷி மண்டலங்கள்னு சொல்கிற மாதிரி சித்தர்கள் மகான்கள் இயற்கை பறவைகள் இந்த கொலு வைக்கும்போது காட்டுறோம்ல அது மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ சின்ன தவழ்வனை ஒன்று ஒன்றா ஒன்று பரப்பனை வரையும் கொண்டுட்டு போவாங்க. அடுத்தது வந்து மரச்செடி காட்டுவாங்க, அப்படி கொண்டு வந்து இந்த 7 பிறவியோட நிலைப்பாடை சொல்லுவாங்க. இப்போ அந்த படிப்படியாக காட்டுறதன் மூலமாக ஒரு குழந்தைக்கு தன்னோட மனப்பக்குவம் அடையும். அந்த மனப்பக்குவம் அடையும் போது என்னென்னா மருத்துவ ரீதியாக போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு சூழல்லையும் அந்த வயசானவங்க பாட்டியும் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பும் இயற்கை உணவுகளும் அவங்களுடைய எப்படி நடந்துக்கணும்னு சுற்றுப்புற சூழலில் இருக்கவங்களும் சொல்லித்தருவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பாதுகாப்பும் கிடைக்கும், நல்ல சக்தி வாய்ந்த குழந்தை உருவாகும். உருவானதுக்கு பிறகு அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து வீட்டு சூழல் அப்படின்றது வந்து ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்க? நாம் பெரும்பாலுமே என்ன சொல்லிடுவேன்னா ஒரு குழந்தை வந்து கருத்தரிச்சிட்டுன்னு தெரிஞ்ச உடனே அது வாந்தி எடுக்குதுன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணிடுவாங்கன்னா சில பேர் வந்து கேட்பாங்க, இது மாதிரி இருக்கணும்னா. அப்போ நான் பார்ப்பேன், அப்போ நட்சத்திரம் எல்லா கிரகங்கள் அவங்க கேட்குற நேரத்தில் என்ன சூழலில் வந்து கேட்குறாங்கன்னு தெரியும். இது வந்து போலியாக இல்லை உண்மையாக அசலா என்று அங்கே தெரிஞ்சு போவோம். தெரிஞ்ச பிறகு என்ன செய்யணும்னாக்க அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு தேவையானதை சொல்லுவேன். சொல்லும்போது சில சமயத்தில் இவங்களை கண்டித்து சொல்லுவேன், ஏன்னு கேட்டால் அந்த குழந்தைய போய் டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கிறது. சில சமயத்தில் இந்த குழந்தை நாங்கள் முழுவாமல் இருக்கேன், எனக்கு அது வேணும் இது வேணும், மிஞ்சி மிஞ்சி போனால் சாம்பிள் திங்கும் இல்லாட்டினா மாங்காய் திங்கும், இது ரெண்டு தான் அந்த குழந்தைக்கு பிடிக்கும். அது இயற்கையாக நடக்கும், இல்லைனா திருடியாக தின்னுடும். அது வந்து அந்த சுவாபத்துக்கு உடையது. அது இல்லாமல் எனக்கு வேணாம் சாப்பாடு வேண்டாம், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இந்த இதுதான் வேணும் என்ன இந்த முரட்டுத்தனமான சில விஷயங்கள் செய்கிறதுனாக்கா அந்த இடத்துல வந்து கிரகங்களின் பெயரை சொல்லி அவங்கள அதுலேருந்து கட்டுப்படுத்துகிறோம். அப்போ அந்த ஏன்னு கேட்டால் குழந்தை நல்லா வரணும், அதோடய சமூகம் நல்லா வரணுன்றதுக்காக இந்த கட்டுப்பாடை இந்த குழந்தை உணர்ந்துருச்சுன்னா
தாயும் குழந்தையும் சிறப்பாக இருப்பாங்க. மேடு வந்து சந்திரன் நீச்சமாகக்கூடாது, அந்த கருதரிக்கிற தாய் சந்திரன் அது நீச்சமாகக்கூடாது. அந்த கருதரிக்கிற லக்னம்னு சொல்கிறோம்ல உயிரோட்டம், அந்த உயிரோட்டம் அவங்க கேட்ட நேரத்துக்கு எந்த மாதிரி நிலையில் இருக்குன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி சடங்குகள்லாம் செஞ்சிட்டிங்களா, சடங்குகளுக்கு எப்படி நாள் குறிச்சிங்க, என்ன பண்ணுறீங்க, யார் வந்தால் என்ன பண்ணுறாங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கோம், அகால சம்பவமாக இருக்கும், அந்த இடத்துல இந்த குழந்தை போகிறா, போக விடக்கூடாது, இந்த பக்கம் வந்துடுங்க. அதெல்லாம் நம்ம வந்து கேட்குறவங்களுக்கு தான் சொல்ல முடியும், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அது மாதிரி கேட்கும்போது அந்த ஜாதக ரீதியாகவே இந்த ஓடுதளத்தின் மூலமாக கையில் நேரடியாக காட்டிவிடும், இந்த மாதிரி இந்த கிரகம் இந்த இடத்துல போகுது, இந்த சம்பவங்கள் நடக்க போகுது, இதோடைய ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, இதோடய ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிள்ளை தடுமாறி கீழே விழுந்துதா, அப்பப்போ நடக்கிற சம்பவத்தையும் சொல்லுவோம், யார் வராங்க யார் போகிறாங்கன்னு சொல்லுவோம். அவங்கள அப்படியே நிரூபிக்கும் போது தான் நம்மளை ரொம்ப அந்நிய நாட்டு மக்கள் நம்மளை விரும்புகிறதுக்கும், அங்கே என்ன சம்பவம் ஆஃபீஸில் இது மாதிரி நடந்தது இப்படியெல்லாம் ஏன் கேட்குறோன்னா, இந்த கவனத்தை வச்சு தான். இது மாதிரி ஒரு குழந்தை உருவாகும் போதும், அந்த குழந்தை உருவாகிற குழந்தை நல்ல விதமாக இருக்கணும்னு அது மேலே கவனம் வச்சு சொல்லும் பொழுது அந்த சுற்றுப்புற சூழல் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால் அந்த குழந்தை நல்லாயிருக்கும், அந்த தாய் நல்லா இருப்பாங்க. ஓகேங்க. அதே மாதிரி இப்போ வந்து எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம்தான் இது, குழந்தை பேர் உண்டாகணும் அப்படின்னா நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றது வந்து எல்லாருமே கேட்பாங்க. நீங்கள் எந்த கோவிலையும் என்ன பரிகாரத்தையும் சொல்லுவீங்க? நாங்கள் அந்த ஜாதகத்தை பார்ப்பேன், இவங்க வந்து கேட்பாங்க, கேட்குறவங்க யாருன்னு பார்ப்பேன். கேட்குறவங்க யாருன்னு பார்க்கும்பொழுது அவங்க என்னென்ன, சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, நீங்கள் வாயை திறக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு இருக்கிற கதையெல்லாம் சொல்லிவிடுவாங்க. இது இவங்கள்ட்ட ஒரு விஷயம், அந்த இடத்துல நாங்கள் பேசவே விட மாட்டேறீங்கன்னு என்ன கேட்பாங்க. நீ ஒன்றும் பேசாதப்ப, நீ இந்த அது எப்படி டேட்டா பர்த் தானே கொடுத்தேன், நான் வந்து நடக்கிற சம்பவம் சொல்ல, நீ ஒன்றும் பேசாத. அதுக்கு பிறகு இன்றைய வயதில் இவங்க கேட்க வந்த கேள்வி என்ன, இவங்க பிறவி எடுத்ததன் பலன் என்ன, இது என்ன அவதிப்படுறாங்கன்னு அவங்கள அப்படியே தனித்தனியாக பிரிச்சுடுவேன். அப்படியே பிரிக்கும்போது இந்த நேரத்தில் என்ன பண்ணும், இப்போ பரிகாரம் இல்லை கோவில் குளம், அந்த குழந்தைக்கு வந்து சிந்தனை வேறு இருக்கும். குழந்தை இங்கே உற்பத்தி ஆகும், கணவர் வேறு இடத்துல இருப்பார், அவருக்கு அது இருக்கும் தொடர்பே கிடைக்காது, அது தவிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ நேரத்தில் என்னன்னாக்க, அவன் யாரோ உறவுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதனால் அந்த பிள்ளையை பேசக்கூடாது போகக்கூடாதுன்னு இவங்க மடக்கி இதுக்கு டென்ஷன் அதிகமாக்கி விட்ருவாங்க. இந்த இது மாதிரி டென்ஷன் இருக்கும்போது தான் கோவில் குளம்னு பரிகாரத்துக்கு கொண்டு வராங்க. அந்த கோவில் குளத்துக்கு போகிறதுக்கு முதல் காரணமே நம்மை நாம் உணர்ந்து அந்த குழந்தைக்கு அந்த டென்ஷன் உருவாக்காமல் இருந்தாலே இந்த கோவில் குளம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவசியமே இல்லை, எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் கோவில் குளம் ஏன் போய் அலையிறீங்க அங்கே? ஏன்னு கேட்டால் அங்கே தான் போகும்போது சில காரணங்கள் இருக்குது. ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா, வீடை கலந்து அந்தாட போகக்கூடாதுன்னு சில பேருக்கு இருக்கும். அவங்கவுங்க சில பேர் வந்து நாங்கள் என்னென்னா கோவிலுக்கு போங்க, பிள்ளைய கொண்டு போயிட்டு இந்த மரத்தடியில் கொண்டு போய் உட்கார வைங்க, இந்த தெய்வத்தை வழிபடு. ஏன்னு கேட்டால் அவங்களோட பூர்வ புண்ணியத்தை பொறுத்து, அந்த ஜாதகத்தோட நிலையை பொறுத்து நாங்கள் அதை சொல்லுவோம், பரிகாரம் போயே தீரணும்னு சொல்லுவோம், சில நேரத்தில் போகவே வேண்டாம்னு சொல்லிவிடுவோம். இது அவங்கவுங்களுடைய அந்த பிறவி பயனை பொறுத்து நடக்கிறதுமா. ஒரு குழந்தை வந்து உருவாகிறதுக்கு வந்து கோவில் குளம் அப்படின்றத தாண்டி மனசு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்புறோம், ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வையகம். சித்தயோகி பேரம்பலவனன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9342115466 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.